என்னையா இன்னைக்கு வேலை இல்லையா? மணல் வரலம்மா. குழந்தை தலைவலின்னு சொன்னா, அதான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பசித்தால நோவா? மாத்திரம் வாங்க கூட காசு இல்லையே. வயிறு நிறைய தண்ணி குடிக்க வையே, தலைநோவு சரியா போயிடும். பண்ணலையே, வந்தா வாக்குன்னா என்னை பார்த்து முழுகலையான்னு கேட்கிறாளே. பாலும் பழமும் வீணா போச்சே. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே அவங்கவுங்க நல்லபடியா இருந்தா அதுவே நமக்கு போதும். இனிமே அவங்கவுங்க பண்ணமாதே. இவன் வெளியில வந்துட்டான். டேய், ஏன்டா வெளியில வந்துட்டா? அம்மா கேக்குறாங்கல்ல, உனக்கு சிலுவை போட்டு ஜபம் பண்ணி தானே உள்ள அனுப்பி வச்ச, அப்புறம் வெளியில வந்துட்டா? அவ வந்து வாந்தி எடுத்துட்டு போறா. வாந்தி எடுத்தாளா? நீ என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலமா. இப்படி என்னன்னா என்னடா முழுகலையா? என்ன, பாட்டியும் வாந்தி எடுக்கிறாங்க. ஹாய், என்னடா என்னடா வெளியில இருக்கிற? கவர்மெண்ட் நேரம் கட்ட நேரத்தில் கரண்ட் கட் பண்ணிட்டாங்களா, இல்லை உங்கள் வீட்டில் ஃபேன் ஓடலையா, இல்லை சிஸ்டர் தூங்கிட்டாங்களா? வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய அவுட்டில் இருக்குது. ரெண்டுமே இல்லைடா, அது வாந்தி எடுத்துருச்சு. வாவ், இந்த சாதனை கின்னஸ் ரெக்கார்டு தான். கொடுத்து வச்சோம்டா. ஆமாம், நீ என்ன பண்ண? நான் கிட்ட போய் இப்படி பண்ணண்டா. ஏண்டா முழுகலையா? என்னடா ஆள் ஆளுக்கு நீங்க வந்து வாந்தி எடுத்துட்டு என்ன முழுகலையா என்ன முழுகலையான்னு கேக்குறீங்க? முழுகலையான்னா ஸ்தானம், அதாவது ஞானஸ்தானம். நீ ஞானஸ்தானம் எடுத்திருந்தா யாரும் வாந்தி எடுத்துக்க மாட்டாங்க. இரு, நான் போய் பாஸ்டர் கேக்குறேன். டேய் வேணடா, அவரிடம் நான் பாஸ்டர் கேட்டுக்கறேன். கேள வேணடா. ஐயா, பாஸ்டர் ஐயா. என்ன தம்பி, இன்னைக்கு உனக்கு சந்தோஷமான நாள் இல்லையா? ஏன் வெளியே நிக்கிற? உள்ள வா. ஐயா, என் பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறாயா? ஐயா, அவன் மட்டும் இல்லை, என் பாட்டி, தோ இவன், எல்லாருமே வாந்தி எடுக்கிறாங்க. யாருனும் காரணம் நான் டேய் வேணாண்டா, பாஸ்டர் ஐயாவும் வாந்தி எடுக்க வச்சிடாதடா.
பேரும்னா நீயும் அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துக்கடா. சொல்லுப்பா. நான் இப்படி பண்ணங்க ஐயா. ஐயா நீங்க வாந்தி எடுக்கல? இல்லையே. நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தா தான் இவங்க எல்லாம் வாந்தி எடுக்க மாட்டாங்களாம். அப்படியா? ஞானஸ்தானம் என்பது மாம்ச அழுக்கை போக்குவதா இல்லாமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுந்ததனால் நம்மை ரட்சிக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை பெற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆத்மா சுத்திகரிக்கப்படுவதுதான் ஞானஸ்தானம். உங்க ஆத்மா ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுங்க. உங்க பிரச்சனை தீர தம்பிக்கிட்ட இருக்கிற அந்த வாசனை பப்பியே போதும். ஐயா எனக்காக கண்ணீரோட ஜபம் பண்ணி குடிய விட செய்து நல்லவனா மாத்தினது நீங்க. நீங்களே எனக்கு முழுக்க ஞானஸ்தானம் கொடுங்க. நான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ இளம் மனைவியோட சந்தோஷமா இருக்கு. கையில இருக்கிறத நீ யூஸ் பண்ணு. சரீரத்துக்கு அது போதுமானது. நல்லது. வரங்கய்யா.